ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்ஆர் ஒர்க் ஷாப். நம்ம ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ புது மிஷின் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 14-inch கட்டிங் மிஷின். ஸோ நம்ம ஒர்க்கு வந்து அதிகமாக வந்து இரும்பு ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். அதாவது வெல்டிங் அண்ட் சீட்டு போடுறது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க் ஷாப்பில். ஸோ நமக்கு தேவைப்படுற இந்த மிஷினை நம்ம வந்து வாங்கி முடிச்சாச்சு. ஸோ இது நேரத்தில் வந்துச்சு, அன்பாக்சிங் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த மிஷின் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, ஸோ இதில் வந்து எல்லா டிசைனும் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வாங்கினோம். வாங்கும்போது ஒரு கட்டிங் டிஸ்க், அந்த பிராண்ட் போச்சோட பிராண்ட் கட்டிங் டிஸ்க்கு ஒரு ஆல்ரெடி கொடுத்தாங்க, ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. இதிலே போட்டு ஃபிக்ஸராக வந்துச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேஃப்டி லாக் ஒன்று. ஓகே, லைட்டாக மிஷின் ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்த சேஃப்டி இது லாக் கொடுத்துருவேன். இந்த லாக்கை ரிமூவ் பண்ணால் தான் மிஷின் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 meter தான் கொடுத்துருவேன், கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 hole கொடுத்துருவேன். இந்த பிளேட்டை வந்து நம்ம இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது பிளேட் வந்து பெருசாக வச்சு நம்ம வந்து ரீப்பர் வச்சு கட் பண்ணும்போது நம்ம சைஸ் பார்த்தனால இந்த இதை நம்ம ஓப்பிக்கலாம். இந்த பிளேட் வந்து இது வரைக்கும் கூட நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். இதை வச்சு நம்ம லாக் பண்ணுறது அவ்வளோதான். அது பார்த்திங்கன்னா ஒரு அலாங்கி, அந்த இதை நம்ம இதை ரிமூவ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதை அலாங்கி விட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இல்லை டிகிரி சைஸ் டிகிரி போட்டிருக்காங்க, இல்லை 45 degrees வரைக்கும் நம்ம அந்த ஆங்கிள் மாற்றி நம்ம கட் பண்ணலாம். இதை லூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்படி திருப்பிக்கலாம். கரெக்டாக இது 45 degrees அண்ட் 30 and 15 degrees வச்சு நம்ம வந்து எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆங்கிள் வச்சுட்டு நம்ம வந்து ப்ராப்பராக டைட் பண்ணணும். கீயை வைக்கிறதுக்கு சேஃப்டியாக வந்து ஒரு ரப்பர் ரொம்ப டைட்டாகவே இருக்குது, ஸோ கீழே விழுவாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கார்டு, நம்ம இதில் வந்து ஸ்பார்க் வந்து நிறையாவே நம்ம ரிலீஸ் ஆகுது. ஸோ நெருப்பு வந்து நம்ம கண்ணிலையோ இதுலேயுமே படாத அளவுக்கு சேஃப்டி கார்டு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பின்னாடி பேக்லேயே ஒரு சேஃப்டி இருக்குது. இது லைட்டாக இது பொசிஷன் லைட்டாக மேலே தூக்கி வச்சு அந்த ஸ்பார்க்லாம் இந்த சைடில் கீழே வாக்கில் போய்ட்டோம். இப்படி வச்சுருந்தா வந்து நம்ம ஆப்போசிட்லேயே வந்துடும். ஸோ இது லைட்டாக தூக்கி வச்சுட்டு இப்படி பண்ணால் வந்து நம்ம சேஃப்டியாக இருக்கும். சேஃப்டி கார்டு 2 safety cards கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த மிஷின் எந்த அளவுக்கு கட் பண்ணது எப்படி இன்னும் ஒரு டெஸ்டிங் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக இருக்குது, ஸ்கேலுக்கு. ஸோ கட்டிங்கில் எந்த கிராஸ் கட்டிங் கிராஸாகவே போகலை. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது, 4 sides பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ நம்ம ஆங்கிள் பார்த்தோம், இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. எல் ஸ்கேலை வச்சு நம்ம பார்த்தோன்னா கரெக்டாக கொஞ்சம் கூட பிசுறு அடிக்காமல் கரெக்டாக இருக்குது. ஸோ மிஷின் 100% ஒர்த்தபுளான மிஷின். கொஞ்சம் கூட நம்ம வந்து வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தாலும் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே, நீங்களும் இந்த மாதிரி முடிஞ்சாலும் பிராண்டடாக வாங்குங்க, உங்களுக்கு மணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து இந்த மாதிரி புதுசாக வேறு ஏதாவது மிஷினாக வாங்கினாச்சு நம்ம வந்து மரத்தையும் கட் பண்ணலாம். மரத்தை கட் பண்ணுறது இந்த டிஸ்க் போட முடியாது, நம்ம வந்து டிஸ்க்கை மாற்றணும், கட்டிங் டிஸ்க் வேறு எதாவது மாற்றணும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களை மீட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதை மாதிரி புதுசு புதுசாக நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நம்ம போடுவோம் சேனலில்.